வெல்கம் டு கிலக்கரை ஹனி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான ரசகுல்லா ரெசிபி தான். இப்போ இது செய்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியான ரசகுல்லா வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம். இப்போ வாங்க வீடியோவில் போய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 லிட்டர் பால் வந்து நான் காய வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காத கெட்டியான பால், ஃபுல் பேட் மில்க், நல்லா பாயில் பண்ணிட்டு பொங்க வச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் பாலை வந்து தெரிய வைக்கிறதுக்கு 1/4 கப் தண்ணியில் 2 டேபிள்ஸ்பூன் வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பாலை காய்ச்சின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து வினிகர் இல்லைனா எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கிறேங்க. உடனே சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரசகுல்லா வந்து ஹார்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜன்னி வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு காட்டன் துணி சேர்த்துட்டு இப்போ நல்லா வடித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் எல்லாமே இந்த துணியில் எல்லாமே சென்னா வந்து கலெக்ட் ஆயிரும். இதுக்கு பேர் வந்து சென்னா. இப்போ சென்னா எல்லாம் கலெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம மேலே வெயிட் வைக்கிறதுக்கு ஒரு கனமான பொருளாக பார்த்து வச்சுருங்க. இப்போது கொஞ்சம் கூட வந்து தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா, ரசகுல்லாவில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உருட்டி வேக வச்சு தண்ணியில் போடும்போது ரசகுல்லா வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வைக்கணும். நம்ம வடிக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அது ஏதாவது குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி மாவு பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்குது. ஸோ இப்போ நம்ம சென்னையெல்லாம் நல்லா கலெக்ட் ஆயிடுச்சு. நம்ம மேலே வந்து நல்லா வெயிட்டான உரல் வச்சதுனால எக்ஸஸான தண்ணியெல்லாம் நீங்கி தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா பியூராக இருக்குது பாருங்கள் சென்னா. இப்போ இதை ரசகுல்லா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை 1 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து ரசகுல்லா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா உதுத்து விட்டுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக பிணையிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ரசகுல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உதுத்து விட்டாச்சு. நல்லா உள்ளங்கையை வச்சு அழுத்தி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும். எந்த அளவுக்குனா நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து சாஃப்டாக பிணைவோம்ல அந்த அளவுக்கு வந்து இருக்கணும். நல்லா அழுத்தி பிசைங்க. இது பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் நம்ம இப்படி வந்து நம்ம பண்ணுறதுனால வந்து ரசகுல்லா வந்து நல்லா பெர்ஃபெக்டாக சாஃப்டான ரசகுல்லா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம இதில் மைதாவோ அல்லது கார்ன்ஃப்ளோரோ எதுவுமே சேர்க்கலை. நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடில் தான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ணுறோம். இது ஒரு பெங்காலி ஸ்வீட். அங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அந்த மெத்தடே வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால தான் கடைகளில் கிடைக்கக்கூடிய பெங்காலி ரசகுல்லா வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பெர்ஃபெக்டாக வந்து செய்ய முடியும் வீட்டில். இப்போது இதில் இருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை வந்து நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போது எல்லா ரசகுல்லாவும் நம்ம உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம ரசகுல்லா வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். குலோப்ஜானுக்கு மாதிரி தான் நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தமாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். விரிசல் எதுவும் இல்லாமல் நல்லா அழுத்தமாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட வந்து கிராக் இருக்கக்கூடாது. கிராக் இல்லாமல் வந்து நல்லா உருட்டிக்கிறங்க. இல்லைனா நம்ம தண்ணியில் போடும்போது ரசகுல்லா வந்து வெடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போது எல்லா ரசகுல்லாவையும் வந்து உருட்டி வச்சுக்கிறோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவு சர்க்கரை, 400 கிராம் சர்க்கரை, 400 கிராம் சர்க்கரைக்கு 800 மில்லி வந்து தண்ணி சேருங்க. அதாவது 1 கப் அளவு சர்க்கரைக்கு 2 கப் அளவு வந்து தண்ணி சேர்க்கணும். இந்த ரசகுல்லாவுக்கு தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 1 கப் அளவு சர்க்கரைக்கு 3 கப் அளவு கூட தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கறலாம். ஆனால் அதுக்கு குறைவாக வந்து நீங்கள் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி அப்படி குறைவாக சேர்த்தீங்க அப்படின்னா ரசகுல்லா வேகும்போது உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. சக்கரை வந்து நல்லா கரையட்டும். இப்போ நம்ம ரசகுல்லா எல்லாமே வந்து உருட்டி வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஃப்ளேவருக்காக 2-3 ஏலக்காய் வந்து நான் நுணுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரசகுல்லாவை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரசகுல்லாவை சேர்த்துடலாம். இந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூட வந்து நம்மளுக்கு குறைஞ்சிடக்கூடாது. அதனால வெயிட் பண்ணி வந்து ரசகுல்லாவை வந்து சேர்த்துக்கிறோங்க. மொத்தமாக வந்து சேர்த்துடாதீங்க. ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லா ரசகுல்லாவையும் உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா சடனாக வந்து அதனோட டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது ரசகுல்லாக்கள் வந்து நம்மளுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோங்க.
இப்போ மூடி போட்டு மூடி ரசகுல்லாக்கள் வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள் ரசகுல்லாக்கள் வந்து நல்லாமே வந்து வெந்து வந்திருக்கு. நான் ஒரு 30 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். இடையிடையில் வந்து திறந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக வந்து கலந்துடக்கூடாது, இது போல் வந்து நல்லா மெல்லிசாக வந்து கலந்து விட்டுக்கிறேங்க. நம்ம போட்டிருக்க சைஸை விட இப்போ டபுள் ஆகிருக்கு பாருங்கள். அப்போ ரசகுல்லாக்கள் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா வந்து சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மொத்தமாக வந்து ரசகுல்லாக்கள் வந்து எனக்கு வேகிறதுக்கு 40 நிமிஷம் ஆயிடுச்சு டோட்டலாகவே. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான ரசகுல்லா சூப்பராக வந்து தயாராகிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லா உருண்டைகளுமே வந்து நல்லா அற்புதமாக வந்து நம்மளுக்கு தயாராகிருச்சு. ஸோ நான் சொன்ன டிப்ஸை வந்து நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் பர்ஃபெக்டான ரசகுல்லா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசகுல்லாக்கள் வந்து செஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ரசகுல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரசகுல்லா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கிலக்கரை ஹனி கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.